நகை ஈகை இன்சொல் இளையாமை நான்கு வகையென்ப வாய்மை குறிக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நாம் இப்போது 12 வகுப்பு வரலாறு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் என்ற பாடத்திலிருந்து தண்டி யாத்திரை குறித்த அனைத்து தகவல்களையும் கேள்வி மற்றும் பதில்கள் வடிவில் இந்த பதிவில் காணலாம். ஏற்கனவே இந்த பாடத்திலிருந்து சில பதிவுகள் நாம் பார்த்துருக்கோம். அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவின் முதல் கேள்வி: தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார்? இர்வின் பிரபு. 11 கோரிக்கைகளை ஏற்றால் தண்டி நடைப்பயணத்தை நிறுத்துவதாக கூறி காந்தியடிகள் யாருக்கு கடிதம் எழுதினார்? இர்வின் பிரபு. இந்தியாவின் அரசு பிரதிநிதி இர்வின் பிரபுவுக்கு 11 கோரிக்கைகளை ஏற்றால் தண்டி நடைப்பயணத்தை நிறுத்துவதாக கூறி காந்தியடிகள் எப்போது கடிதம் எழுதினார்? மார்ச் 2, 1930. இந்த கேள்வி கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 2, 1930 அரசு பிரதிநிதியாக இருந்த இர்வின் பிரபுவிற்கு 11 கோரிக்கைகளை ஏற்றால் தண்டி பயணத்தை நிறுத்துவதாக காந்தியடிகள் கடிதம் எழுதினார். காந்தி அரசு பிரதிநிதி இர்வின் பிரபுவுக்கு எழுதிய கடிதத்தில் இடம்பெற்றிருந்த கோரிக்கைகளில் சரியானவை எவை? கூற்று 1, நிலவரியை மதிப்பிடுவதை குறைப்பது. கூற்று 2, இராணுவ செலவை நீக்குவது. கூற்று 3, அந்நிய துணி மீது சுங்கவரி விதிப்பது. கூற்று 4, உப்பு வரியை நீக்குவது. இதற்கான விடை அனைத்தும் சரி. கவனிங்க, நாம் கடந்த பதிவில் பார்த்தோம் இல்லையா, 1929 லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதியாக சட்டமறுப்பு இயக்கத்தை காந்தியடிகளுடைய தலைமையில் தொடங்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தின்படி சட்டமறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரகம், அதாவது தண்டி யாத்திரையை தொடங்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தண்டி நடைப்பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக காந்தியடிகள் மார்ச் 2, 1930 இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக இருந்த இர்வின் பிரபுவிற்கு கடிதம் ஒன்று எழுதினார். காந்தியடிகள் இர்வின் பிரபுவிற்கு எழுதிய கடிதத்தில் 11 முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. அதில் மிகவும் முக்கியமானவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு வரியை நீக்குவது, மேலும் அந்நிய துணி மீது சுங்கவரி விதிப்பது, அதாவது இறக்குமதி செய்யப்படக்கூடிய வெளிநாட்டு துணிகள் மீது சுங்கவரி விதிப்பது, இராணுவ செலவை நீக்குவது, மேலும் நிலவரியை மதிப்பிடுவதை குறைப்பது. இது போன்று பல்வேறு விதமான கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றிருந்தன. இதில் இந்த 4 பாயிண்ட்ஸையும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. காந்தியடிகள் அரசு பிரதிநிதி இர்வின் பிரபுவுக்கு எழுதிய கடிதத்தில் இடம்பெற்றிருந்த கோரிக்கைகளில் முக்கியமானவை நிலவரி மதிப்பிடுவதை குறைப்பது, இராணுவ செலவை நீக்குவது, அந்நிய துணி மீது சுங்கவரி விதிப்பது மற்றும் உப்பு வரியை நீக்குவது. சட்டமறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தியடிகள் எதை அறிவித்தார்? தண்டி யாத்திரை. கவனிங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, காந்தியடிகள் 11 கோரிக்கைகள் கொண்ட ஒரு கடிதத்தை அரசு பிரதிநிதி இர்வின் பிரபுவுக்கு எழுதியிருந்தார். ஆனால் இர்வின் பிரபு அதை லட்சியம் செய்யவில்லை. காந்தியடிகளுடைய கடிதத்திற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. இதன் காரணமாக காந்தியடிகள் வருத்தத்தோடு, நான் மண்டியிட்டு ரொட்டி கேட்டேன், ஆனால் அதற்கு மாறாக எனக்கு கற்களை கிடைத்தன என்று கூறினார். இந்த பாயிண்ட் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. நான் மண்டியிட்டு ரொட்டி கேட்டேன், ஆனால் அதற்கு மாற்றாக எனக்கு கற்களை கிடைத்தன என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். எதற்கு முன்பாகனா இந்த உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்குவதற்கு முன்னால். இதன் காரணமாக காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவில் தண்டி யாத்திரையினை அறிவித்தார். அடுத்த கேள்வி: தண்டி யாத்திரை பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, காலனி ஆதிக்க அரசு உப்பு மீது வரி விதித்ததோடு அதன் மீது ஆளுமை செலுத்தி வந்தது. கூற்று 2, அனைவருக்கும் அவசியமான பொருளான உப்பு மீது அநியாய வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூற்று 3, ஒரு பிடி உப்பை கையில் அள்ளி உப்புக்கு வரி செலுத்தும் சட்டத்தை காந்தியடிகள் தவிடு பொடியாக்கினார். கூற்று 4, மொத்த உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தண்டி நடைப்பயணம் நடைபெற்ற நாட்களில் பத்திரிகைகளில் இது பற்றிய முழுமையான செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒரு டைம் கூட ரீட் பண்ணிக்கோங்க. கவனிங்க, தண்டி யாத்திரையானது நடைபெற்ற காலம் 1930 மார்ச் 12 முதல் ஏப்ரல் 6 வரை. இந்த யாத்திரை நடைபெற்ற காலம் முழுவதுமே இந்த தண்டி நடைப்பயணம் குறித்த செய்திகள் அனைத்தும் பத்திரிகைகளில் வெளிவந்தன. இது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் இந்தியாவின் மீது திருப்பியது.
கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் சட்டமறுப்பு இயக்கமானது தொடங்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1930 மார்ச் 12. ஏன்னா இந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் முதல் பகுதியாக தொடங்கப்பட்டது தண்டி யாத்திரை. இந்த தண்டி யாத்திரையானது தொடங்கப்பட்ட நாள் மார்ச் 12, 1930. இந்த கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிடி உப்பை கையில் அள்ளி நான் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தை அசைக்கிறேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். முக்கியமான பாயிண்ட், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. காந்தியடிகள் தண்டியில் ஒரு பிடி உப்பை கையில் அள்ளி நான் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தை அசைக்கிறேன் என்று கூறினார். தண்டி கடற்கரை எங்குள்ளது? குஜராத். தண்டி யாத்திரை எங்கு தொடங்கியது? அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமம். காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற்றது? 375 கிலோமீட்டர். கவனிங்க, இதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. காந்தியடிகளுடைய அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை 375 கிலோமீட்டர் தொலைவு, அல்லது 240 மைல். எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஆப்ஷனை கவனமாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். கிலோமீட்டர்னால் 375 கிலோமீட்டர். எத்தனை மைல் தொலைவில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 240 மைல். காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி யாத்திரை எப்போது தொடங்கியது? 1930 மார்ச் 12. இந்த தினம்தான் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட தினமாக கருதப்படுகிறது. தண்டி யாத்திரையில் எத்தனை தொண்டர்கள் கலந்து கொண்டனர்? 78 பேர். ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. தண்டி யாத்திரையில் காந்தியடிகளுடன் கலந்து கொண்ட தொண்டர்களின் எண்ணிக்கை 78 பேர். காந்தியடிகளோடு சேர்த்து மொத்தமாக 79 பேர். காந்தியடிகளின் யாத்திரை தண்டி கடற்கரையை சென்றடைந்தது எப்போது? 1930 ஏப்ரல் 6. சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டியை காந்தியடிகள் 78 தொண்டர்களுடன் எத்தனையாவது நாளில் சென்றடைந்தார்? 25வது நாள். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏப்ரல் 6, 1930 காந்தியடிகள் தண்டி கடற்கரையை சென்றடைந்தார். இந்த நாளானது 25வது நாள். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, அடக்குமுறை சார்ந்த காலனி ஆதிக்க அரசு மற்றும் அதன் அநியாய சட்டங்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்று திரண்டு அவற்றை ஏற்க மறுப்பதன் அடையாளமாக தண்டி யாத்திரை நிகழ்வு அமைந்தது. காரணம், ஒரு பிடி உப்பை கையில் அள்ளி உப்புக்கு வரி செலுத்தும் சட்டத்தை காந்தியடிகள் தவிடு பொடியாக்கினார். இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். இதை கவனமாக நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ராஜாஜி. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நடைப்பயணம் எங்கிருந்து எங்கு நோக்கி நடைபெற்றது? திருச்சிராப்பள்ளியில் இருந்து வேதாரண்யம் வரை. அதாவது இந்த சத்தியாகிரகமானது திருச்சியிலிருந்து தொடங்கி வேதாரண்யம் சென்றடைந்தது. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற வேதாரண்ய கிராமம் எந்த மாவட்டத்தில் இருந்தது? தஞ்சாவூர் மாவட்டம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தின் கரையோர கிராமமான வேதாரண்யம் எத்தனை மைல் தொலைவில் இருந்தது? 150 மைல். இதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் எத்தனை மைல் தொலைவிற்கு நடைபெற்றது? 150 மைல்கள். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. காரணம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அப்போதுதான் ராஜாஜி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். இந்த கேள்வியை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற காலம் என்ன? 1930 ஏப்ரல் 13 முதல் 28 வரை, அதாவது 15 நாட்கள் நடைபெற்றது. கவனிங்க, இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் திருச்சியிலிருந்து தொடங்கிய நாள் 1930 ஏப்ரல் 13. இந்த உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தை சென்றடைந்த நாள் 1930 ஏப்ரல் 28. கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற காலத்தில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தவர் யார்? ஜே ஏ தான்.
ரொம்பவும் முக்கியமான கேள்வி, கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற காலகட்டத்தில் வேதாரண்யமானது தஞ்சை மாவட்டத்தில் இருந்தது. அந்த தஞ்சை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக இருந்தவர் ஜே.ஏ. தான். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நடைப்பயணத்தில் ஈடுபடுவோருக்கு அடைக்கலம் தந்தால் கடும் நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்த தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் யார்? ஜே.ஏ. தான். இதுவும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூரின் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஜே.ஏ. தான் இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு அடைக்கலம் தந்தால் அடைக்கலம் தருபவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஒன்று, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் அல்லது நடைப்பயணத்தில் ஈடுபடுவோருக்கு அடைக்கலம் தந்தால் கடும் நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே.ஏ. தான் எச்சரிக்கை விடுத்தார். கூற்று இரண்டு, ஆனாலும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட தொண்டர்களை மக்கள் இன்முகத்துடன் வரவேற்று உண்ண உணவும் இளைப்பாற இடமும் கொடுத்தனர். கூற்று மூன்று, யாரெல்லாம் உணவும் உறைவிடமும் கொடுக்க தைரியத்துடன் முன்வந்தார்களோ அல்லது முனைந்தார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. கூற்று நான்கு, வேதாரண்ய இயக்கம் உண்மையில் தென்னிந்திய மக்களை தட்டி எழுப்பி காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிரான விழிப்புணர்வை ஊட்டி போராட்டத்தில் பங்கேற்க தூண்டியது. இதற்கான விடை அனைத்தும் சரி. இதை ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒரு டைம் கூட ரீட் பண்ணிக்கோங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நடைப்பயணத்தில் எந்த இடங்கள் வழியாக சென்று சத்தியாகிரக தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது? கும்பகோணம், செம்மங்குடி மற்றும் திருத்துறைப்பூண்டி. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நடைப்பயணமானது திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி நடைபெற்றது. இதில் கும்பகோணம், செம்மங்குடி மற்றும் திருத்துறைப்பூண்டி இந்த இடங்களின் வழியாக நடைபெற்ற நடைப்பயணத்தின் போது அந்த தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு மக்களால் அளிக்கப்பட்டது. வேதாரண்யத்தில் சட்டவிரோதமாக உப்பை எடுத்ததற்காக ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டவர் யார்? ராஜாஜி, அதாவது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். இவர் சுருக்கமாக சிஆர் என்றும் அழைக்கப்பட்டார். இதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. காந்தியடிகளின் முஸ்லீம் சீடர் யார்? கான் அப்துல் காபர் கான். இந்த கேள்வி புக்கில் இருக்காது, கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. காந்தியினுடைய முஸ்லீம் சீடர் கான் அப்துல் காபர் கான். இவர் எல்ஐ காந்தி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். இந்த கான் அப்துல் காபர் கான் நிறுவிய இயக்கம் குடாய் கித்மத்கர். பெசாவரில் குடாய் கித்மத்கர் இயக்கத்தில் பயிற்சி பெற்ற 50,000 அறப்போராட்ட செயல் வீரர்களை கொண்டு சத்தியாகிரக போராட்டத்தை வழிநடத்தி சென்றவர் யார்? கான் அப்துல் காபர் கான். கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. கான் அப்துல் கான் சத்தியாகிரக போராட்டத்தை வழிநடத்தி சென்ற இடம் பெசாவர். பெசாவரில் சத்தியாகிரக போராட்டத்தை வழிநடத்தி சென்றதற்காக கான் அப்துல் காபர் கான் எப்போது கைது செய்யப்பட்டார்? 1930 April 23. இந்த கேள்வியை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. 1930 April 23 அன்று கான் அப்துல் காபர் கான் பெசாவரில் சத்தியாகிரக போராட்டத்தை வழிநடத்தி சென்றதற்காக கைது செய்யப்பட்டார். இந்த பதிவின் கடைசி கேள்வி, இந்திய விடுதலை போரில் முதல் முறையாக பெண்களை அதிக அளவில் பங்கேற்க செய்த சட்ட மறுப்பு போராட்டம் எது? உப்பு சத்தியாகிரகம் 1930. கவனிக்க, 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போதுதான் இந்தியாவில் உள்ள பெண்கள் அதிக அளவில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். இதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இது கடைசி நம்ம பார்த்த கேள்விகள் எல்லாமே புக்கில் இருக்காது, ஆனால் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த கான் அப்துல் காபர் கான் எல்ஐ காந்தி என்று அழைக்கப்பட்டார். இவர் காந்தியின் முஸ்லீம் சீடர். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நண்பர்களே, நாம் இப்போது காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் என்ற பாடத்திலிருந்து தண்டி யாத்திரை குறித்த அனைத்து தகவல்களையும் கேள்வி மற்றும் பதில்கள் வடிவில் இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் தவறாமல் வந்து சேரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு பதிவில் விரைவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.